ஐயோ நாசமா போனவங்க திருடிட்டு போயிட்டாங்களே பாக்குறாங்க. ரெண்டாயிரம் குத்து பிராண்டர் வாங்கி போட்டுருங்க, தெரிய வேணாமா சும்மா சார். என்ன சார் காணாம போச்சு? சென்னையில் இந்த ஒரு கிலோ வெங்காய கொள்ளை சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதை பற்றி சிபிஐ விசாரணை நடத்த உள்ளனர். செய்தியாளர் ஹரிஷுடன் மணிஷ், சிறப்பா செய்வோம். என்ன நானே வெறுப்பயிர்ல இருக்க சும்மா வந்து கடுப்பேத்தின் அச்சு வாயெல்லாம் அச்சு விடுவோம் பாத்துக. வரா பருவம் மாப்பிள்ள. டைரக்டரே வெங்காயம் கூட கூட இல்லையே. நான் இன்னைக்கு மேல புதுசா குத்துன சரி பால் காய்ச்சலான சட்னி செய்ய மிக்ஸி இல்ல. ஆமா மிக்ஸி வச்சிருக்கீங்க? இருக்குது. இந்த ஏரியால ஏதாவது மாவு எங்க கிடைக்குமா? மாவு பாக்கெட் இல்லீங்களா? எங்க மேல் வீட்டுக்காரங்களுக்கு மாவு இல்லையா? வீட்டுல அதிகமா வேர் தூத்துது. நான் கழட்டி தரவா? தேவையில்லாம இருக்கு. என்ன கேட்ட? நாலே நாலு வெங்காயம். நாலே நாலு வெங்காயம்? எஸ் ஜஸ்ட் 4 பீசஸ் only. ஏ குந்தானி, இதோ வந்துட்டேங்க. ஓ இவங்க பேர் குந்தானியா? நைஸ் நேம் மேடம். சார் அதோ கேக்குறார் பார். என்ன வேணும்? ஜஸ்ட் 4 பீசஸ் வெங்காயம் மேம். என்ன கேட்டிங்க? வெங்காயம். வெங்காயம் கேக்குற அப்படி இல்ல, குடுத்துறோமா? வாங்க தம்பி உள்ள வாங்க, அப்படியே குடுத்துறோம். வாங்க போன. குந்தானி போய் சமைக்கிற வேலையை பாடுறீ.
அட என்னப்பா ரவி, எப்படி இருக்க? ரொம்ப நாள கடை பக்கம் ஆளே காணோம். நல்லா இருக்கேன் அண்ணாச்சி, நல்லா இருக்கேன். என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணாச்சி, வெங்காயம் வாங்கலான்னு வந்தேன். வெங்காய ரேட்டு கேட்டால் தான் நீங்கள் கொள்ள ரேட்டு சொல்கிறீங்களே. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் 20 நாள் அதே தானாக சரியாக போயிடும்ப்பா. என்ன அண்ணாச்சி சொல்கிறீங்க, 20 நாள் எப்படி சரியாகும்? அட உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ரவி, இந்த எகிப்த் நாட்டிலையும் துருக்கி நாட்டிலையும் இருந்து வெங்காயம்லாம் இப்போ இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓ, இப்போ அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும்ப்பா. என்ன அண்ணாச்சி சொல்கிறீங்க, நம்ம தானே எப்போதும் நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருப்போம், இப்போ நம்ம அவங்ககிட்டருந்து இறக்குமதி பண்ணுறோமா? அதுவும் பாலைவன தேசத்துலேருந்து நம்மளை பிச்சை எடுக்க வச்சிட்டாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் ரவி. விவசாயத்தை அழிச்சுட்டு இந்த நாட்டை எங்கே கொண்டு போக போகிறாங்கனே தெரியல. ஒன்று, நாட்டை ஆள்றவன் சரியாக இருக்கணும், இல்லை ஆள்றவனை தேர்ந்தெடுக்கிற மக்கள் சரியாக இருக்கணும். ரெண்டு பேருமே சரியா இல்லைன்னா இந்த நாடு இப்படி தான் நாசமாக போகும். சரி அண்ணாச்சி, நான் ஒன்றுமே வெங்காயமும் வெள்ளை பூண்டு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிறப்பு செய்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.